நான் வந்து சொல்லி வந்தது கிடையாது, தானாவே சேர்ந்த கூட்டம். எனக்கு பிரியாணி கொடுத்து வாங்கினது கிடையாது, எனக்கு பிரியாணி கொடுத்து பிரியாணி கொடுத்து பிரியாணி பிரியாணிக்கு பிரியாணி கொடுத்து வாங்கினது கிடையாது. பிக் பாஸ் புகழ் ஓவியா அவர்கள் தல அஜித்குமார் அவர்களை அவமானப்படுத்தும் வகையில் ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் என்று இணையத்தில் ஒரு கருத்து பரப்பப்பட்டு வருகின்றது. அவ்வாறு ஓவியா அவர்கள் கூறிய கருத்து என்னவென்றால், நான் யாருக்கும் பிரியாணி போட்டு இந்த கூட்டத்தை கூட்டவில்லை, மக்கள் எனக்கு ஆதரவை தருகின்றார்கள், அதுவும் அளவற்ற ஆதரவு அளவற்ற அன்பை தருகின்றார்கள். எனக்கு ஏதாவது சிறிய பிரச்சனை என்று தமிழகத்தில் நான் இந்த வீட்டில் கதவை தட்டி உதவி கேட்டாலும் அனைவரும் எனக்கு உதவி செய்வார்கள். ஏனென்றால் அனைவரும் என்னை தங்கள் வீட்டு புள்ளியாக நினைக்கின்றார்கள். நான் யாருக்கும் பிரியாணி போட்டு இந்த கூட்டத்தை கூட்டவில்லை, இது என் அன்பால் சேர்ந்த கூட்டம் என்று அவர் கூறியிருக்கின்றார். இந்த கருத்தை முன்வைத்து அனைவரும் இது அஜித்குமாரை முன்வைத்து கூறப்பட்ட கருத்து என்று கூறி வருகின்றார்கள். ஓவியா அவர்கள் இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஃபேன் என்றும் கூறி வருகின்றார்கள். ஆனால் இன்னும் ஒரு சிலர் கூறுகின்றார்கள், இது காயத்ரி அவர்களை குறிப்பிட்டு கூறப்பட்ட கருத்து என்று கூறுகின்றார்கள். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் காயத்ரி அவர்கள் சமைத்து போட்டு அனைவரையும் வளைத்து பிடித்தார் என்று ஒரு கருத்து கூறப்பட்டு வருகின்றது. அதை பற்றி கதைத்த பரணி அவர்களை காயத்ரி அவர்கள் ஒரு காலகட்டத்தில் திட்டி அவமானப்படுத்தியது அனைவரும் மறந்திருக்க முடியாது. அதே கருத்தைத்தான் இப்பொழுது ஓவியா அவர்களும் கூறி வருகின்றார் என்று ஒரு சிலர் கூறி வருகின்றார்கள். ஓவியா அவர்கள் இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த கருத்தை கூறியிருப்பார் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கேள்விக்கான பதிலை அவர் விரைவில் கூறும் வரையில் யாரும் எதையும் கூறிக்கொள்ள முடியாது. அதனால் இதற்காக காத்திருப்போம். இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகளிர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.